தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் அசாத் சாலி கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறான கருத்தினை பதிவு செய்தார். இன்று கென்யாவில் அந்த ஏரியா எல்லாம் கிளீனா வச்சுக்கொள்ள இல்லாத காரணம் என்ன? இன்றைக்கு பிராந்திய சபா ஒன்றும் இயங்குது இல்லை. எல்லாம் உண்டோ சேர்மன் அப்படி இல்லாட்டி செக்ரட்டரிய கையில பவரை கொடுத்தீங்க, அவங்களால ஒன்றும் செஞ்சு கொள்ளையலாம். அவங்க எல்லாம் எவ்வளோ இலெக்ஷன் வரபோது அதுக்காக நாங்க என்ன செய்ய சம்பாதிச்சுன்னு போகன்றத தான் பிராந்திய சபா லேக்கா மாறும் கமிஷனர் மாறும். இன்றைக்கு கொழும்பு எடுத்து பார்த்தாலும் இதே நிலைமை தான். காத்தாங்குடியில இன்றைக்கு நிலவுற நிலைமையை போய் பாருங்க. போலீஸும் இந்த இன்டெலிஜென்ஸும் செக்ரட்டரி டிஃபென்ஸும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். இந்த ஜாரான் என்றவனை அரெஸ்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன சொன்னா, கிழக்கு மாகாண முதலமைச்சர் தான் அவனை பாதுகாத்து கொண்டிருக்கிறார், அவனை ஒழிச்சு வச்சு கொண்டிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டை கூட மக்கள் இன்றைக்கு எனக்கு டெலிஃபோன் பண்ணி சொல்றாங்க. இதுதான் நிலைமையா இருக்கு.